உங்களுடைய செயலை தீர்மானிக்கும் புத்தியின் வடிவிலே இந்த பிரபஞ்ச சக்தி உரைகின்றாள், இந்த பராசக்தி உரைகின்றாள். நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உடலை தாண்டி நீங்கள் எதை எல்லை என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்ச சக்தி இயங்குகின்றது. உங்களுடைய உடலுக்கு நீங்களே ஒரு எல்லையை வகுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நீங்களே நரகத்தை உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய உடலுடைய எல்லைன்னு நீங்கள் நினைப்பது அத்தனையும் போய். இன்னொரு சின்ன செய்தி, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, திபெத்தினுடைய ஒரு காட்டு பகுதியிலே, நேபாளத்திற்கும் திபெத்திற்கும் நடுவே இருக்கிற ஒரு காட்டு பகுதியிலே புத்த மதத்தைச் சேர்ந்த லாமாக்கள், சன்னியாசிகள், துறவிகள் வாழ்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. சாமி இந்த நடந்து இந்தியா முழுக்க யாத்திரை வரும்போது அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த கிராமத்துக்கு போயிருந்தப்போ உங்க இருந்த சில துறவிகள் சொன்னார்கள், இந்த இடத்திலே லாமாக்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள், 150-200 வருடங்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி மனிதன் 150-200 வருடங்கள்லாம் வாழ முடியும் அப்படின்னு. அங்க இருந்த ஒரு மனிதர் சொன்னார், அந்த வயலுக்கு போனீங்கன்னா ஒரு லாமா இருக்காரு, அந்த வயலுக்கு மத்தியில அந்த லாமா ரொம்ப நாளா வாழ ஒரு வயதானவர், அவர்கிட்ட போய் நீங்க வேணா பேசி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றது உண்மையும் புரியும்னு சொன்னார். நான் அந்த வயலுக்கு போனா அங்க ஒரு மனிதர் வயலே உழைத்து வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை நெருங்கி, சுவாமி நீங்கள் புத்த மத துறவியா அப்படின்னு கேட்டேன். ஆமா நான் லாமா அப்படின்னு சொன்னார். சுவாமி நீங்க ரொம்ப நாளா உயிர் வாழலா இங்க இருக்கவங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப வயதில் மூத்தவர்னு சொன்னாங்க, அது எப்படின்னு எப்படி இவ்வளவு நாளாக இருக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களுடைய உடலால் இவ்வளவு நாள் இருக்க முடிகிறது ஏதாவது சொல்ல முடியுமா? அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்னப்பா நீ பல பேர் நல்ல வயசான இங்க இருக்காங்க, எனக்கு வெறும் 136 தான் வா அப்படின்னாரு. எனக்கு நடுத்தர வயசு வெறும் 136 தான் அப்படின்னு அவர் பொய் சொல்லவில்லை, உண்மையிலேயே மருத்துவ ரீதியாகவே ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறாரு. அவர் 136 வயதுடையவர், வயதிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்புறம் நான் கேட்டேன், சுவாமி எப்படி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, கிராமத்துக்குள்ள போய் வேணா பாரு, தாராளமாக 180-170 வயதுடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சாதாரணமாக நாங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத 300 ஆண்டுகள் நம்புகிறோம் அப்படின்றார். அது என்ன இருக்கு, மனிதன் அப்படின்னா 300 ஆண்டுகள் வாழ வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னால் அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே நம்முடைய சமுதாயம் நமக்கு மனிதனுடைய ஆயுள் 100 ஆண்டுகள் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறது. 100 ஆண்டுகள்னா அதிகபட்சம் மனிதனுடைய ஆயுள் அப்படின்னு நம்முடைய மனத்திலே அந்த கருத்து ஆழ்ந்து திணிக்கப்பட்டு விட்டதால் நம்முடைய ஆழ்மனமும் நம்முடைய உள்மனமும் அதே கருத்தை நம்புவதால் நம்முடைய உடல் அதே கருத்தை பின்பற்றி வாழத் தொடங்குகிறது.